அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா வந்து சப்பாத்தி, இடியாப்பம், நான், வெரைட்டி ரைஸு இது கூடலாம் வச்சு சாப்பிட்லாம், ரொட்டி கூடலாம் வச்சு சாப்பிட்லாம், நல்லா சூப்பராக இருக்கும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் சொல்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியும். எம்டஜே கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க வெளில ஆல்னு குத்திங்கன்னா நம்ம போடுற வீடியோ வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து தேவையான பொருட்களை வந்து பார்த்துடலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு நாலு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், பெருசு பெருசாகவே கட் பண்ணலாம், ஏன்னா இது எல்லாமே நம்ம வதக்கு தான் போகிறோம். முந்திரி நான் வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்துருக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. பன்னீர் வந்து 200 கிராம், நான் வெளியில் தான் வாங்கினேன் இந்த பன்னீர். சின்ன சின்ன பீஸாக போட்டு வச்சுருக்கேன் நான். பூண்டு வந்து 7-8 எடுத்து வச்சுருக்கேன் நான். சின்ன சைஸு இந்த மசாலாலாம் போட்டு வதக்கிறதுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுட்டு இந்த பட்டரை போட்டுட்டு போட்ட உடனே வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். சிம்மிலே வைக்கணும் கொஞ்சம், இல்லைனா கருகிடும். வெங்காயத்தை போட்டுடலாம், போட்டுட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப பொன்னிறமாக வரணுன்ட்டு இல்லை, சும்மா லைட்டாக வதக்குனாலுமே போதும், ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து அரிக்க தான் போகிறோம். கொஞ்சம் வதங்கினோடனே இது போல் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நம்ம ஹோட்டலெல்லாம் போய் செய்கிறது சாப்பிட்றதோட நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சமாக உப்பு வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப அதிகம் போட்டோன்னா ரொம்ப அதிகமாகிடும், நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து இஞ்சி, இஞ்சி போட்டோன்னு பூண்டு போட்டுடலாம், அதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு. முந்திரி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் போட்டுடலாம். ரொம்ப பொன்னிறமாக வதக்கக்கூடாது, ஒரு கண்ணாடி பாத்திரத்துக்கு வந்தால் போதும். இப்போ வந்து தக்காளியை போட்டுடலாம், போட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். தண்ணிலாம் எதுவுமே போட தேவையில்ல, ஏன்னா நம்ம அரைக்கணும் அது. இப்போ வந்து ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் மூடிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம், பாருங்கள் தக்காளிலாம் நல்லா மசஞ்சு வருது. இப்போ வந்து எல்லாமே நல்லா வந்து வதங்கிடுச்சு, நல்லா மசஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் தக்காளி. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு ஜாரில் போடுங்க, சூடாக போடாதீங்க, மேலெல்லாம் தெரிக்கும். இப்போ அரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன், பாருங்கள் நல்லா மையாக அரிக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறோம் இல்லையா, அதனால் வந்து பட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போடணும். போட்ட உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மசாலா வந்து உடனே போட்டுடணும். நான் வந்து ஒரு பட்டை சின்ன துண்டு, 2 பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பெலாம் எதுவுமே போடலை நான். இப்போ வந்து உடனே வந்து அந்த மசாலாவை போட்டுடலாம். அடுப்பை வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இப்படியே
கலந்து விடலாம். பட்டர் வந்து நல்லா உருகின பிறகு போடாதீங்க. பட்டர் போட்ட உடனே வந்து மசாலாவை போட்டுடணும். கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு ஒரு ஸ்பூன் எரிய மிளகாத்தூள், அரை ஸ்பூன் வந்து நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கலருக்காக, ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தனியா பவுட்ரு போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு ஜாரு கழுவி கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றுறேன், அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு வந்து பார்த்து போட்டுக்குங்க, ஏன்னா வெங்காயம் வதக்கும் போது நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு பச்சை வாசனை போன பிறகு பார்க்கலாம். பாருங்கள் கெட்டி ஆகிட்டு வந்திருக்கு மசாலா. நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்ட பிறகு நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ கிரேவி மாதிரி அது போல் வந்த பிறகு நீங்கள் வந்து பன்னீரை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து குக் பண்ண வேணாம், கொஞ்சம் நேரம். ஆனால் மசாலா வாசனைலாம் போயிட்ட பிறகு தான் நம்ம வந்து பன்னீரை சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் போதும். போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு. கிட்ட வந்து கஸ்தூரி மெத்தி இல்லை, அதனால் வந்து நான் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை வந்து ரெண்டு கையால் வந்து தேய்ச்சி வந்து அதில் போட்டுருங்க. இப்போ வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் பட்டரை போட்டுக்கலாம். அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்து எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் நாங்கள் அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்காக இது பண்ணியிருக்கிறேன் நான் இவ்வளோ. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பன்னீர் பட்டர் மசாலா. சப்பாத்தி, நான், ரொட்டி, வெரைட்டி ரைஸு, இடியாப்பத்து கூட எல்லாம் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எம்ரசை கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆல்னு குத்திங்கன்னா நாம் போடுற வீடியோ வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.